ஹாய், இன்னைக்கு டே 13 நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு இது தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ட்ரை இல்லை, இது ஏற்கனவே நான் சந்தியாக்கெலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், இந்த 99 வெரைட்டிஸ் தோசை கடையிலலாம் வந்து சீஸ் அப்படியே துருவி போட்டு அப்படி சூப்பராக ஒரு தோசை பண்ணி கொடுப்பாங்க, அப்படி சுருட்டி கொடுப்பாங்க, இல்லாடி எல்லோரும் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதாவது இது வந்து நான் வந்து இதுக்கு பேர் நான் வச்சுருக்கிறது வந்து சில்லி சீஸ் தோசை. சில்லிக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுடைய அந்த பேஸ்ட்டு, நம்ம பண்ணியிருந்தோம்ல ரெட் பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல இந்த கார தோசைக்கு. ஐ திங்க் 4வது நாளுக்கு வந்து கார தோசை பண்ணியிருந்தோம், அந்த இதுக்கு வந்து ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். அந்த சட்னி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டேன். அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோங்கிறதுனாலையும் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணலை, பட் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் அந்த வீடியோ வந்து ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த சட்னி வந்து முதல்ல பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, அதுதான் மெயின். அது போக மற்றபடி நம்ம சீஸ் துருவி போட்டு அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க முதல்ல ரெசிபி பார்த்துருவோம். இந்த மிக்சியில் வந்து இந்த சட்னி, இந்த ஸ்பைசி சட்னி பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். ஒரு பூண்டு வந்து ஒரு 10 பல் வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ் பல் இந்த சைஸில் தான் இருக்குது, அதனால அவ்வளோதான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து வத்தல், இது வந்து ஒரு 8 வத்தல், எல்லாமே காஷ்மீரி வத்தல் தான். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், காலையிலேயே போட்டு ஊற வச்சிட்டேன் நான், அதனால் அது ஊறிட்டுருக்கு சரியா. ஸோ அதனால் அது ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது சீரகம், சீரகம் வந்து இவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டியதில்லை. அதே மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு, நான் கல்லுப்பு போடுறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா ரெகுலர் சால்ட் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பர் ரெட் ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பவுலில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா தேய்ச்சிக்கிறேன். நம்ம ரெகுலராக வெங்காயம் வந்து கட் பண்ணுவோம்ல வீட்டில், ஸோ அந்த கொண்டையை வந்து நீங்கள் டெய்லி மாற்றிக்கலாம். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவுமே தோசை இது ஊற்றிட்டு இங்கே வந்து நான் கொஞ்சம் வெங்காயமும் கேப்சிகமும் வச்சுருக்கேன் சரியா, அதையும் இதில் போட்டுட்டு இந்த கார சட்னி அதையும் போட்டுட்டு இங்கே ஒரு பிளாப் ஆஃப் பட்டர் சரியா அதையும் போட்டுட்டு இந்த பட்டர் வந்து நல்லா அப்படியே இலகி கொடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக இப்படி போட்டுக்குவோம். நல்லா தேய்ச்சி விட்டுங்க. நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கியூபில் இருக்கும்ல நமக்கு இந்த சீஸ், அது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது திருப்பலாம் வேண்டாம், நம்ம திருப்ப முடியாது ஆக்சுவலி, ஏன்னா சீஸ் போய் நமக்கு இதில் உட்காந்துரும். அதனால் இதை அப்படியே நம்ம இப்படி மடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஒரு தோசையே போதும், வயிறு செம்ம பிள்ளையாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து வச்சிட போகிறேன்.
சோ இத எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி நான் இன்னொரு தோசை ஊத்திட்டு அப்புறம் finish பண்றேன் சோ chili cheese தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு தோசை சாப்பிட்டாலே ஃபில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க வந்து இது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட போறோம் சோ இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நான் வந்து நான் இது போட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சீஸ் எவ்வளவு தூரம் இருக்குங்கறத காட்டுறேன் நான் ஓகே என்னங்க சீஸ் தோசை பாத்தீங்களா சில்லி சீஸ் தோசை பாத்தீங்களா சூப்பரா இருந்ததுல நான் வந்து ஒரு ரூபாய் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பரா இருந்தது செம்ம டேஸ்டா இருந்தது அந்த ஸ்பைசி சட்னிக்கும் சீஸுக்கும் பட்டருக்கும் செம்மையா இருந்தது நான் இதெல்லாம் சாப்பிட கூடாது நான் சாப்பிட போறேன் ஆனா நான் பாதி தோசை மட்டும் தான் சாப்பிட போறேன் மற்றதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் லோ கேலரி வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கேன் ஸோ உளுந்து அதை சாப்பிட்றேன் நான் ஸோ எஸ் இன்னைக்கு இந்த ரெசிபி இது வந்து டே 13 ரெசிபி வந்து சூப்பராக வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க இந்த இந்த கார சட்னி வந்து நீங்கள் கிட்ஸுக்கு போட வேண்டாம் அவங்களுக்கு வேணால் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த சட்னியில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பிடிக்கும் பட் கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னங்கிறது நானே இது திங்க் பண்ணலங்க நீங்கள்லாம் யோசிக்கணும் அடுத்து என்ன ரெசிபி போடுறது அப்படின்னு ஸோ நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னா அதான் யோசிச்சுருவேன் கண்டிப்பாக யோசிச்சுருவேன் 14th டேக்கு வந்து இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டர் தென் நீங்களும் இது மாதிரி வெரைட்டியாக தோசை செஞ்சு உங்கள் ஃபேமிலி அசத்துங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் ப்ளீஸ் சேஃபாக இருங்க எல்லா பக்கமும் கொரோனான்னு ரொம்ப பயங்கட்டுறாங்க செகண்ட் வேவ்ங்கிறாங்க ஸோ ப்ளீஸ் ரொம்ப சேஃபாக இருங்க என்ன வெளியே போகும்போது கண்டிப்பாக வேர் யுவர் மாஸ்க் மாஸ்க் டுட்டோரியல்ஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் இருக்குது ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்